நமஸ்காரம் டு ஆல் மை வியூவர்ஸ். அழகர் கோவில் தோன்றிய வரலாறு. ஒருமுறை பூமியில் உள்ள புனித தலங்களையெல்லாம் தரிசனம் செய்து கொண்டிருந்த யமதர்மன் அழகும் பசுமையும் நிரம்பிய அழகர் மலையை அடைந்தான். அங்கு பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் செய்து தவத்தின் இறுதியில் பகவான் விஷ்ணுவின் தரிசனம் பெற்றான். அங்கு நிரந்தரமாக தங்கி பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டுமென யமதர்மன் அவரிடம் வேண்டுகோள் ஒன்று விடுத்தான். அந்த வேண்டுகோளுக்கு இணங்கிய பகவானும் அம்மலையில் இருந்து பெருகி வரும் புனித நதியான நூபுர கங்கையின் கரையில் அவருக்கு ஆலயம் ஒன்று அமைத்து வழிபட அனுமதியும் அளித்தார். யமதர்மன் அவ்வாறே மந்தார மரங்கள் நிறைந்த நூபுர கங்கை நதிக்கரையில் அரச மரம் ஒன்றின் அடியில் தேவ தச்சனான விஸ்வகர்மா அமைத்த சோமச்சந்த விமானத்துடன் பகவானுக்கு ஆலயம் ஒன்று அமைத்தான். பின்னர் பகவான் விஷ்ணுவை அங்கு எழுந்தருளி இருக்கவும் யமதர்மன் வேண்டினான். பகவான் விஷ்ணுவும் யமதர்மனின் விருப்பப்படி பூதேவி ஸ்ரீதேவி சமேதரராய் அந்த கோவிலில் எழுந்தருளினார். அன்றிலிருந்து பகவானும் அங்கு வீற்றிருந்தபடி பக்தர்களுக்கு அருள் புரிந்து சாதித்து வருகிறார். நன்றி.